மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை பொருந்திய நாமத்திலே வாழ்த்தி நம்முடைய கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய வசனத்தை தியானிப்பதனால் வருகிற மெய்யான சமாதானம், சந்தோஷம் உங்களுடைய வாழ்விலும் உங்களுடைய உள்ளத்திலும் நிலை பெற்றிருப்பதாக. அருமையானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய செய்திக்காக இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலிருந்து சில பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் 1 கொரிந்தியர் 10:1-12 நாம் வாசித்து பார்த்தோன்னா அதை தான் இன்றைக்கு செய்திக்காக நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த பகுதியில் பரிசுத்த ஆவியானவர் எழுதும் பொழுது சில விஷயங்களை குறிப்பிட்டு சொல்லுகிறார். குறிப்பாக 1 வசனத்தை நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாயிருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். இந்த அதிகாரத்தை ஆரம்பிக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்தவர்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு, இன்றிருக்கிற நமக்கு குறிப்பிட்டு எழுதும் பொழுது, சகோதரரே நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால் என்று சொல்லுகிறார். ஸோ நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை, அதாவது நம்முடைய பிதாக்களாகிய இந்த எகிப்திலே இஸ்ரவேலர்கள் அடிமையாயிருந்து வெளியே வந்தாங்களே, அந்த இஸ்ரவேலர்களிடத்திலிருந்து நாம் எவைகளை அறிய வேண்டும் என்று நமக்கு எழுதுகிறார் அப்படின்றத நாம் பார்க்குறோம். இன்னும் சொல்லணும்னா 11 வசனத்திலையும் அதை திருப்பியும் அவர் உறுதிப்படுத்துகிறார். இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. இன்னைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிற தேவனுடைய வார்த்தை, பரிசுத்த ஆவியானவரே இதை உங்களுக்கு முன்மாதிரியாக எச்சரிக்கையாக நீங்கள் தெரிய வேண்டும் என்று எழுதுகிறேன் என்று சொன்ன விஷயங்களை நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள். தேவன் அவருடைய கூக்குரலையும் அவருடைய வேதனைகளையும் பார்த்து அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்க வேண்டும் என்று சொல்லி முடிவெடுத்து மோசேயை கொண்டு அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதற்கான எல்லா விதமான உதவிகளையும் செய்தார். இன்னும் சொல்லணும்னா, இந்த இஸ்ரவேல் ஜனம் தன்னுடைய ஜனம் காக்கப்படணும், அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டு ஒரு சுதந்திரமான இடத்திற்கு அவர்கள் வர வேண்டும் என்பதற்காக எகிப்திலே பல வாதைகளை அவர் உண்டாக்கினார், ஏற்படுத்தினார். பல எகிப்தியர்கள் கொல்லப்பட்டான். ஸோ இவ்வளவு தேவன் தன்னுடைய இந்த மெய்யான தெய்வத்தை வணங்குகிற அந்த ஜனத்தை நேசித்து அவர்களுக்காக இவ்வளவும் அவர் செய்திருக்க, இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்பதை இந்த வசனங்களில் நாம் பார்க்க போவோம். முதல்ல 4 வசனங்களில் தேவன் எவ்வளவு அற்புதமாக அவர்களை வழி நடத்தினார் என்பதை அங்கே நம்ம பார்க்க முடியும். வாசிக்கிறேன் பாருங்க. 2 வசனம், எல்லோரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள், எல்லோரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லோரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள், எப்படி எனல் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே. பிரியமானவர்களே, தேவனுடைய திட்டம் என்பது அற்புதமாக இவர்களுக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டது. 10 வாதைகளுக்கு கொடுத்து அவர்களை வெளியில் கொண்டு வராரு. ரொம்ப பார்வோனுடைய அந்த கடினமான இருதயத்தை மாற்றும்படியாக வாதைகளை கொடுத்து இந்த இஸ்ரவேல் வெளியில் கூட்டிகிட்டு வந்து, அதோடு மட்டும் அவர் தேவனுடைய அந்த பிரசன்னமும் செயல்பாடும் நின்று விடவில்லை. வெளியில் வந்ததுக்கு அப்புறமும் என்னென்ன நடந்துச்சுன்னு தான் இந்த 4 வசனத்தை நம்ம பார்த்தோம். வனாந்திர பிரயாணம், 40 நாள் பிரயாண தூரத்தை இந்த எகிப்திலிருந்து வெளியில் வந்த, அடிமைத்தனத்திலிருந்து வெளியில் வந்த இஸ்ரவேலர்கள் 40 ஆண்டுகள் மேற்கொள்ள வேண்டியதாயிற்று. அது மட்டுமல்ல, 600,000 புருஷர்கள் மாத்திரம், 600,000 பேர் புறப்பட்டாங்க. அப்போ அவங்களுடைய மனைவிமார் மற்றும் அவருடைய பிள்ளைகள் இப்படிலாம் வச்சு பார்த்தா ஒரு குறைஞ்சது 20,000 பேர்னு வச்சுக்கோங்களேன். புருஷர்கள் மட்டும் எகிப்திலேருந்து வெளியில் வந்தவங்க 600,000 பேர். இஸ்ரவேல் ஜனத்தில் 2 பேர் மட்டும்தான் கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்கிறாங்க, மோசே கூட போக முடியல.
ஸோ இவ்வளவு விஷயங்கள் ஏன் நடந்தது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, தேவன் அவர்களை வனாந்திரத்தில் தண்ணீர் கொடுத்து, வனாந்திரத்தில் போஜனம் கொடுத்து, வனாந்திரத்தில் அவர்கள் உடை பழமையாகாமல், காலணிகள் பழமையாகாமல், அவருடைய தேவைகளை சந்தித்து வழிநடத்தி வந்து அற்புதமாக அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். 5 வசனம் வாசிக்கிறேன். அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை, ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என்னுடைய அருமையான நண்பர்களே, இது ஒரு கவனிக்க வேண்டிய, நாம் நம்முடைய சிந்தனைகளை கூர்மையாக நாம் செலுத்த வேண்டிய ஒரு வசனமாக இருக்கிறது. இவ்வளவு அற்புதமாக அந்த வாதைகளை கொண்டு அந்த எகிப்து ஜனங்களை அழித்து கூட தன்னுடைய ஜனத்தை வெளியில் கொண்டு வந்தவர், அதற்கு பிற்பாடும் தண்ணீர் தேவைகளை சந்தித்து உணவை கொடுத்து வனாந்திர பிரயாணத்திலே உடன் இருந்து வெயில் அடிக்கும்னு மேகஸ்தம்பத்தை கட்டளையிடுறார். சரி, இரவில் ரொம்ப குளிர் அடிக்கும்னு அக்னிஸ்தம்பத்தை கட்டளையிடுறார். பார்த்து பார்த்து தேவன் இவ்வளவு செஞ்சும் 5 வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாக இருந்ததில்லை. அதோடு மட்டும் இல்லையா, அந்த வசனம் பாருங்கள் தொடர்ச்சியாக என்ன சொல்லுதுன்னு, ஆதலால் வனாந்திரத்தில் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். 40 பிரயாணம், 40 ஆச்சு. அது மட்டுமல்ல, அவர்கள் புறப்பட்ட பேர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டார்கள். ஏன்? அது தேவன் அவர்களிடத்தில் பிரியமாக இருந்ததில்லை. இன்றைக்கு நம்முடைய பாடம் இதுதான். ஏன் என்பதை 6 வசனத்திலிருந்து நாம் கிட்டத்தட்ட 10 வசனம் வரைக்கும் அதை பார்க்க போகிறோம். என்னென்ன பாவத்தின் நிமித்தம் தேவன் இவர்கள் மீது பிரியமாக இருக்கவில்லை? ஏன் இதை நாம் இன்றைக்கி நாம் படிக்கணும்? ஆவியானவரை 1 வசனத்திலும் 11 வசனத்திலும் சொல்கிறாரு, நமக்கு அது பாடமாக எச்சரிப்பாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா, அந்த வனாந்திரத்தில் அவர்கள் 40 பிரயாணம், 40 ஆனதுக்கும், 600,000 புருஷர்கள் மாத்திரம் புறப்பட்டவர்கள் 2 அந்த கானான் தேசத்தில் பிரவேசித்ததற்கும் என்ன காரணம், அவருடைய எந்த பாவத்து நிமித்தம் தேவன் அவர்களை தண்டித்தார், இவைகள் நமக்கு இன்றைக்கு பாடமாக இருக்குது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஸோ அவர்கள் செய்த தவறை இன்றைக்கு நாம் செய்யக்கூடாதுன்ற நோக்கத்தோடு இவைகள் இன்றைக்கு எழுதப்பட்டிருக்கிறதாக பார்க்கிறோம். முதலாவது பாருங்க, 1 கொரிந்தியர் 10:6 வசனம், அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக இருக்கிறது. இச்சை என்ற பாவம் இவர்கள் இந்த தண்டனையை பெறுவதற்கும் தேவன் இவர்கள் மேல் விருப்பமாய் இல்லாமல் இருப்பதற்கு காரணமாக இருந்தது. ஏன்னா வசனத்தில் பார்த்தோம்ல, 5 வசனத்தில், அவர்கள் அநேகரிடத்தில் தேவன் பிரியமாக இருந்ததில்லை, வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். 6 வசனத்தில் இருந்து 11 வசனம், 12 வசனம் வரைக்கும் அந்த பாவங்களை லிஸ்ட் அவுட் பண்ணுறார் தேவன். ஸோ இந்த பாவங்கள் இன்று நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால், வனாந்திரத்தில் தேவன் அவர்கள் மேல் பிரியமாய் இல்லாதிருந்ததை போல நம் மீதும் பிரியமாக இல்லாமல் போகக்கூடும். அதனால தான் இதை இன்னைக்கு படிக்கிறோம். அவங்கள இடத்துலேருந்து நாம் சரித்திரத்தை தெரிந்து கொள்வதற்காக அல்ல, அதையும் தாண்டி நாம் அவர்களிடத்திலிருந்து எவைகளை செய்யக்கூடாது என்பதை இன்று கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இச்சை என்பது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு பாவம். 6 அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சையாக இருப்போம். ஆசையை தேவன் தடுக்கல. நம் நிறைய விஷயங்கள் இந்த உலகத்தில் பார்க்கும்போது ஆசைப்படுகிறோம். தேவன் அவைகளெல்லாம் கட்டுப்படுத்தி இதையுமே நாம் விரும்பக்கூடாதுன்னு இருக்கணும்னு சொல்லலை. அதனால் அந்த ஆசை இச்சையாவது எப்போ தெரியுமா, பொல்லாங்கானவைகளின் மீது நாம் ஆசைப்படும் பொழுது அது இச்சையாக இருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஆதாம் ஏவால தேவன் தோட்டத்தில் விட்டுட்டு என்ன சொல்லியிருந்தார், இந்த மரத்தின் கனியை புசிக்க வேண்டாம். ஸோ ஃபர்பிடன் ஃப்ரூட், அது தடை செய்யப்பட்ட பழம். அப்போ அது பொல்லாங்கு. ஸோ அந்த பொல்லாங்கானதின் மீது ஆசைப்பட்டதுனால தான் ஏவால் பாவம் செய்ததாக சொல்லுது. வேறு மரத்தின் பழத்தை எடுத்து அது ஆசைப்பட்டு ஏவால் சாப்பிட்டுருந்தா அது பாவம் இல்லை நிச்சயமாக. ஏனென்றால் தேவன் அதை எதையுமே தடுக்கலை. எவைகள் தேவனால் தடுக்கப்படுகிறதோ, தடை செய்யப்பட்டுள்ளதோ, எவைகளை தேவன் விரும்பவில்லையோ, தீமை என்று சொல்லுகிறாரோ, அவைகளின் மீது நாம் ஆசைப்படுவது இச்சையாக இருக்கிறது. ஒரு நியாயமாக நாம் முன்னேறணுன்றது தவறில்லை, ஆனால் நாம் முன்னேறணுன்றது ஆசைக்காக ஒரு தவறான வழியை பின்பற்றுகிறோன்னு வைங்களே, அது இச்சையினால் உண்டான ஒரு பாவமாக இருக்கிறது. நிறைய நேரத்தில் நமக்கு என்ன வேணுன்றதை நிறைய பேர் வீட்டில் யோசிக்கிறது. எனக்கு ஒரு ஃப்ரிட்ஜு வேணும், எனக்கு ஒரு வாஷிங் மிஷின் வேணும், எனக்கு இது இருந்தால் நல்லாயிருக்கும்னு யோசிக்கிறது. நம்முடைய ஆசைகள் அது, ஆனால் அது இச்சையாக எப்போ திரும்ப மாறுது, அவங்களுக்கு இருக்குது ஏன் வீட்டில் இல்லை. ஸோ இது இச்சை. ஏன்னா அது வரைக்கும் நாம் நமக்கு தேவைன்னு யோசிக்கலை. எதிர் வீட்டில் வந்து ஒரு பொருள், ஒரு பார்சல் இறங்குது,
அவங்கள்ட்ட நம்மகிட்ட இல்லாத ஒன்றை பயன்படுத்துகிறாங்கன்றப்ப நமக்கு தேவையோ இல்லையோ அது நம்ம வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்படுறோம் பார்த்தீங்களா, அது இச்சையாக இருக்குது. ஸோ இச்சை என்பது பொல்லாங்கானவைகளின் மீது நாம் ஆசைப்படுவது, அதுதான் இங்கே சொல்கிறாரு. அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சையாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தமாக இருக்கிறது. அவங்க செஞ்ச பாவத்து நிமித்தம் தேவன் அவங்க மேலே பிரியமாக இருக்கல, ஒன்று அதோட விடலை வனாந்திரத்தில் அவங்க அழிக்கப்பட்டார்கள். அதே தேவன் தான் இன்னைக்கு இருக்கிறார். இன்னைக்கு நாமும் இச்சித்தோம் என்றால் நாமும் தேவனுடைய கோபத்துக்கு உள்ளாகும். ஆனால் அன்னைக்கு மாதிரி உடனடியாக நமக்கு இன்னைக்கு அழிக்கப்படலையே, தண்டனை கிடைக்கலையே, ஒரே ஒரு கிரேஸ் நமக்கு கிடைச்சிருக்குது. தேவன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்மை மீட்டெடுத்ததுனால அந்த இரத்தம் இன்னைக்கும் நமக்காக பரிந்து பேசுது. உடனடியான தேவ கோபத்து நிமித்தமான சில தண்டனைகள் நமக்கு கிடைக்காமல் அது இருந்து கொண்டிருக்கிறது. அதற்காக தேவன் மாறிட்டார்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு நாம் இச்சிக்கிறதுனால தேவன் கண்டுக்காமல் விட்டுட்டாரு, அவர் அதை பொறுத்துக்கிட்டாரு, அதை அவரை அதை பற்றி கவலைப்படலன்னு நாம் நினைக்கக்கூடாது. ஏனென்றால் அந்த தேவன் இன்றும் இஸ்ரவேலர்கள் செய்த அதே பாவத்தை நாம் செய்யும் பொழுது நிச்சயமாக அவர் நம்மீது வருத்தப்படவும் கோபப்படவும் தண்டிக்கக்கூடியவருமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த இஸ்ரவேலர்கள் இந்த இச்சையை எப்படி நடப்பித்தார்கள், இதை பற்றி தேவன் அவர்களுக்கு என்ன பதில் செயல், என்ன தண்டனை கொடுத்தார்னு நாம் விரைவாக இரண்டு வசனங்களை வாசித்து இந்த செய்தியை நிறைவு செய்யிருக்கிறோம். எண்ணாகம புஸ்தகத்தில் 11:4 இப்படியாக சொல்லுகிறது. பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களாக இருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள தேவனை வணங்காத மற்றவர்களும் இருந்திருக்காங்க. சில பேர் அவங்களுடைய பிரயாணத்தின் போது அவங்க இச்சை உள்ளவர்களாக இருந்திருக்கிறாங்க. இஸ்ரவேல் புத்திரரும் அவங்கள பார்த்து இவங்களும் கெட்டு போயிட்டாங்க. இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது அப்படின்னா அவங்க வந்த பாதையை திரும்பி பார்த்து சில காரியங்கள் அங்கே கிடைச்சது இங்கே கிடைக்கலையேன்னு அந்த இச்சை நிமித்தம் அவர்கள் என்ன செஞ்சாங்களாம், திரும்ப அழுது நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யாருன்னு கேட்குறாங்க. வனாந்திர பிரயாணம், ஒரு அடிமை தேசத்துலேருந்து வெளியில் வராங்க. அங்கே மிகவும் கடுமையாக கொடுமைப்படுத்தப்பட்டாங்க. இப்போ சுதந்திரமான ஒரு இடத்துக்கு போகிறாங்க. நமக்கு ஒரு பெரிய நன்மை கிடைக்க போகுது, நம்முடைய வாழ்க்கையே மாறப்போகுதுன்றப்ப அந்த ப்ராசஸில் அந்த டிரான்சிஷன் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலையை மாறும் பொழுது சில அசௌகரியங்களை நாம் என்ன செய்யணும், சந்தித்து தான் ஆக வேண்டும். அது இவங்க வனாந்திர பிரயாணம். இவங்களுக்கு தண்ணி கொடுத்துருந்தா இந்த 600,000 புருஷர்கள் ப்ளஸ் அவங்களுடைய மனைவிமார் ப்ளஸ் பிள்ளைங்க ஒரு 20,000 ஒரு தோராயமாக வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஒவ்வொரு நாள் தண்ணீர் தேவை எவ்வளோ இருந்திருக்கும், அவங்களுக்கு சாப்பாடு தேவை எவ்வளோ இருந்திருக்கும், எத்தனை ட்ரெயின் நிறையா கொண்டு வந்திருக்கணும், அவங்களுடைய ட்ரெஸ்ஸு இப்போ அழுக்காக இருந்துச்சுன்னா அதை துவைக்கிறதுக்கு எவ்வளோ தண்ணீர் தேவைப்பட்டிருக்கும், அவங்களுடைய அந்த பாதரட்சைகள் பிஞ்சு போயிருந்துச்சுன்னா அது எங்கே போய் கிடச்சிருக்கும், இதெல்லாம் பார்த்து பார்த்து தேவன் வழி நடத்தினாலும் என்ன இல்லையா, அவங்களுக்கு சாப்பிட கறி சாப்பாடு இல்லைன்னு புலம்புறாங்க. ஸோ இச்சை, இந்த இச்சை நிமித்தம் அவர்கள் என்ன செய்யப்பட்டாங்க, தண்டிக்கப்பட்டாங்க. 34 பார்க்குறோம். இச்சித்த ஜனங்களை அங்கே அடக்கம் பண்ணினதுனால் என்ன அர்த்தம், இச்சை உள்ளவர்களாக இருந்து தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்து நாங்கள் எகிப்திலே இருந்திருந்தா அப்படி இருந்திருப்போமோ இப்படி இருந்திருப்போமேன்னு அந்த இச்சை நிமித்தமாக புலம்புனவங்க அடக்கம் பண்ணப்பட்டார்கள், மறித்து போனார்கள் பார்க்குறோம். அந்த ஸ்தலத்துக்கு கிப்ரோத் அத்தாவா என்று பெயரிட்டான். அந்த தேவனை தான் இன்னைக்கு நாமளும் உணர்ந்தோம். அந்த தேவன் அதே வைராக்கியத்தோடு கோபத்தோடு தீமைக்கு எதிரான ஒரு பார்வையோடு தான் இருக்கிறார். நாம் புல்லாங்கானவைகளின் மீது இச்சியாமல் இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஏனென்றால் தேவன் அவர்கள் மீது பிரியமாக இருப்பதில்லை, அதே போல் தேவன் என்ன செய்வதும் இல்லை, அவர்களை தண்டிக்காமல் விடுவதும் இல்லை. இன்றைக்கி நம்முடைய பிள்ளைகள் கூட எப்படி வளர்கிறாங்க, தங்களுடைய தகுதிக்கும் தன் தாய் தகப்பனுடைய வருமானத்திற்கும் மிஞ்சி எவ்வளவோ அதிகமான விலை இருந்தாலும் அது வேண்டும் என்று அடம் பிடிக்கிறார்கள். இச்சையின் வெளிப்பாடு இது இன்றைக்கி கிடச்சிரும். கடவுள் இன்றைக்கி உடனே நம்மளை அடிக்க மாட்டார், ஆனால் அவர் பொறுத்து கொண்டு இருப்பதில்லை. சரியான நேரத்தில் நமக்கு பாடத்தை சொல்லிக் கொடுப்பார். குடும்பங்களும் எப்படி இருக்கிறாங்க, தங்களுக்கு வருமானத்திற்கு எந்த அளவுக்கு வாழ முடியுமோ அதை அந்த அளவில் வாழாமல் அத்தகுதிக்கு மேலே, அதாவது நாம் உழைத்து உழைத்து தேவன் அதிகமான வருமானத்தை கொடுக்கும் பொழுது நாம் அனுபவிப்பது தவறில்லை, ஆனால் கடனை வாங்கியும் மற்றவங்கள்ட்ட இருக்குதுன்றனால அந்த இச்சையினாலையும் நாம் நம்முடைய காரியங்களை மாற்றிக்கொள்ளும் பொழுது தேவன் பிரியமாக இருப்பதில்லை. இஸ்ரவேலிடத்திலிருந்து இந்த பாடத்தை நாம் இன்று கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஜெபம் செய்வோம். நல்ல பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், இந்த நாளுக்காக நன்றி. இதோ எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்த இஸ்ரவேலர்கள் மீது அவருடைய செயல்களின் நிமித்தம் நீர் பிரியமாக இருக்கவில்லை,
அவர்களை தண்டித்தீர் என்று நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாளிலே இச்சை அவர்களிடத்தில் இருந்ததுனால அவர்கள் முறுமுறுத்தார்கள், அவர்கள் எகிப்தை திரும்பி பார்த்தார்கள், உம்முடைய நன்மையை மறந்து போனார்கள். புல்லாங்கானவைகளின் மீது நாங்களும் இச்சையாதபடிக்கு எங்களுக்கும் எச்சரிப்பாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். நீர் கொடுத்த நன்மைகள் எல்லாவற்றுக்காகவும் நன்றி. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறது மிகச்சிறந்த வாழ்க்கை, அதை சந்தோஷத்தோடு நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறுமிடம் ஏஜிபி ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431. கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625-016.